ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி ஃபுடீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பாவக்காய் பக்கோடா பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா பண்றதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா பொடி பாவக்காய். இந்த மாதிரி பாவக்காய் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல தான் அதிகமா விளையுது. சோ நான் இன்னைக்கு வந்து இந்த பாவக்காய் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா இதோட சைஸே இவ்வளவுதான். சோ இதை இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காயை வந்து நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாவக்காயில பாத்தீங்கன்னா பெரிய பாவக்காய் அளவுக்கு கசப்பு தன்மை இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த கசப்பையும் வந்து நம்ம கம்மி பண்றதுக்காக கொஞ்சம் உப்புத்தூள் தூவி குலுக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம். ஊற வச்சோம்னா அதுல உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். அப்ப அதோட கசப்பு தன்மை வந்து இன்னும் கம்மியாயிடும். சோ நல்லா உப்பு போட்டு குலுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும், வெயிட் பண்ணும். இப்ப அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து கீழே வந்திருக்கு. நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. சோ இப்ப பாவக்காயில வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இன்னும் கம்மியாயிருக்கும். அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல பாவக்காயை சேர்த்துட்டு தேவையான பொருட்கள் சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம். கடைசியா வந்து எள்ளு. ஒரு 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா சேர்க்கும் போது பக்கோடாவோட ஃபிளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. கடைசியா உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே வந்து பாவக்காயில உப்பு சேர்த்திருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். சோ ரொம்ப தண்ணியாவும் ஆயிடக்கூடாது, அதனால லைட்டா தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த பதம் தெரியும். சோ நல்ல கிளறியாச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாவும் இல்ல, ரொம்ப கெட்டியாவும் இல்ல. இந்த பதத்துல நம்ம வந்து கிளறி வச்சுக்கணும். சோ இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பொறிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பெசரி வச்சிருக்க மாவை வந்து நல்லா கிள்ளி கிள்ளி போட்டுடலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால பக்கோடா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுவும் எள்ளு சேர்த்துருக்கனால சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நுரை பொங்கி வருது இல்லையா, இந்த நுரையெல்லாம் அடைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்பப்ப பரட்டி விடுங்க. பாருங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வந்திருக்கு. சோ இப்ப நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ இந்த பக்கோடா வந்து நல்லா சூடா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட கிறிஸ்பியான பாவக்காய் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. கசப்பு தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.